ப்யூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவர்களுடன் சேர்ந்து டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மகளிர் தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலைமாமணி அண்ணன் சார்லி அண்ணன் அவர்களே, அண்ணன் அண்ணாதுரை சார் அவர்களே, அடிஷ்னல் டைரக்டர் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, வெல்கம் அட்ரஸ் கொடுத்து அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஏ ராம்நாத் அவர்களே, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வைக்கும் ஸ்ரீ ஜே காமராஜ் டைரக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன் அவர்களே, இங்கே வீட்டிற்கும் மாணவ மாணவி செல்வங்களே அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து ஸ்ரீவித்யான்னு மொட்டையாக ஒரு பேர் வந்துச்சு. எந்த ஸ்ரீவித்யான்னு தெரியல, ஏன்னா என்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் நம்பர்ஸும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், எல்லா நம்பரும் இருக்கும். ஃபோன் எடுத்த உடனே ஒரு கீச் கீச்சுன்னு ஒரு ஃபோன், மேடம் எங்கள் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, வரலாம் இல்லைன்னாங்க. நீ எந்த ஸ்ரீவித்யா பேசுகிறேன்னு முதல்ல சொல்லுங்க நான் சொன்னேன். அப்புறம் ஸ்ரீவித்யா தான் சொன்னாங்க இங்கே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு. நோ, இட் வாஸ் அ வெரி ஷார்ட் நோட்டீஸ். உண்மையிலேயே நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் ஸ்ரீவித்யாவோட அந்த ஒரு முயற்சி தான். அவங்களுக்கு நன்றியை இங்கே எதுக்காக மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோன்றது யாராவது ஒரு பெண் எழுந்து சொல்ல முடியுமா? எதுக்காக கொண்டாடுறோம்? பெண்கள் அடைஞ்சிருக்காங்களான்னு நினைக்கும் போது நிச்சயமா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் இன்னைக்கும் நமக்கு விமென்காக இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவை பற்றி இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். விமனை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு கமிட்டி அப்ரோச் பண்ணுறதுலேருந்து எல்லா குவாலிட்டி ஒர்க்ஸ்லையும் சேர்த்துக்கோங்கன்னு திரும்ப திரும்ப இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் விமன் இருக்கணுங்கிறத இன்னைக்கும் எல்லா சாராரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். சின்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நடக்கிற காரணத்தினால ப்ரெஸ்லேயுமே பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஈடுபாடு மிகவும் மிகவும் குறைவு. அதை எப்படி முன்னிறுத்த போகிறீங்கன்னு அண்ணாதுரை சார் தான் வந்துட்டு அப்புறமா சொல்லணும். ஒரு கேள்வி கேட்டாங்க சார், பெண்கள் உயர்ந்தவர்களா ஆண்கள் உயர்ந்தவர்களான்ட்டு. சார்லி சார் வந்துட்டு விமன் வந்து வீக்கர் செக்ஸ் கிடையாதுன்னாங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். பெண் சிறந்தவள் தான் ஏன்னு சொல்கிறேன். சார்லி சார் சொன்னார் பெண் வந்து வீக்கர் செக்ஸு, பெண்ணை வந்து வீக்கர் செக்ஸுன்றத ஒரு மாயையை ஆண்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதா நான் இன்றைக்கும் நம்புகிறேன். பெண் வீக்கர் செக்ஸ் கிடையாது. பெண் சிறந்தவள்ன்றதுக்கு ஒரே ஒரு தாற்பயம் என்னென்னா, ஒரு 10 மாதம் அவள் குழந்தையை சுமந்து அந்த லேபர் பெயினை அண்டர்கோ பண்ணி, எப்போவுமே சொல்லுவாங்க பிரசவம் முடிஞ்சு வரும்போது அது உனக்கு மறு ஜென்மம்னு தான் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வலி வேதனையை தாண்டி இன்னொரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெண் எப்படி வீக்கர் செக்ஸாக இருக்க முடியும்? ஸோ சார் சொன்னது போல் நம்ம சொல்லி வளர்ப்பது தான், நீ இதை செய்யாத அதை செய்யாதன்ட்டு. இன்றைக்கி இங்கே இருக்கிற அனைத்து மகளிருக்கும் வந்துட்டு கல்வி வழங்கப்பட்டிருக்கு. இந்த கல்வியை கொண்டு நீங்கள் வளர்க்கவிருக்கும் ஆண்மகனோ பெண்ணையோ சரியான முறையில் வளங்கன்ற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் முன்னாடி வைக்கிறேன். சரி, ஆண்மகனை எப்படி வளர்க்கறது? பெண்ணை மதிக்க வேண்டும் என்று சொல்லி வளங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு வீட்டில் ஒரு ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்களும் இருக்குன்னா அந்த பெண்ணை எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 2 decades முன்னாடி. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்படி வீட்டில் கிடையாது. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு காலேஜ் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். ஸோ நான் வளர்ந்த காலகட்டத்தையும் எங்கள் பேரண்ட்ஸ் வளர்ந்த காலகட்டத்தையும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் காலகட்டத்தையுமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி போனால், அப்போ அஃப்கோர்ஸ் அது எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்கிற ஒரே விஷயம், ஒரு கண்ணு நீனா இன்னொரு கண்ணு உங்கள் அண்ணன், அவ்வளோதான். 2 குழந்தையும் 2 கண்ணு,
இது அது பாகுபாடு கிடையாது. என்னையும் டாக்டர் தான் படிக்க வச்சாங்க, எங்கள் அண்ணனையும் டாக்டர் தான் படிக்க வச்சாங்க. எஜுகேஷன் எந்த விதமான சோஷியல் இன்ஜஸ்டிஸும் எங்கள் வீட்டில் நடக்கலை. ஒருவேளை எங்கள் அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்லேயே கேட்டு கேட்டு பெரியார் சொன்ன வார்த்தைகளை வந்து பெண்ணின் கையில் கரண்டியை கொடுக்காத புத்தகத்தை கொடுன்னு கேட்டு வளர்ந்த காரணத்தால் அவங்க அப்படி வளர்ந்துருக்கலாம். பட் மற்ற வீட்டில் அப்படி கிடையாது. ஒரு பையன் படிக்கணும்னா அவன் படிக்கட்டும், அவன் படித்தா அந்த குடும்பம் வளரும் கிடையாது. பெண் படித்தா அடுத்த தலைமுறையே வளருங்கிற புரிதல் அனைவருக்கும் இருக்கணுங்கிறது தான் நான் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சிகளோட முதல் புள்ளியாக பார்க்குறது வந்து நீதி கட்சி. அந்த நீதி கட்சி கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம்தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். பெண்களுக்கான வாக்குரிமை, என்றைக்கு நம்ம வந்து ஓட்டு போடுற உரிமையை வந்தோமோ அதனால தான் பெண்கள் அத்தனை பேரும் எலெக்ஷன்ல நின்று அவங்களும் வந்து பாலிடிக்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீதி கட்சி கொண்டு வந்தது. அதை தொன்று தொட்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல விஷயங்களை, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு வந்தேன், அங்கே மூவலூர் ரெட்டி அம்மையாரோட ஃபோட்டோ இருந்தது, அவங்க பேரில் ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க தமிழக அரசு. அதே மாதிரி இப்படி நிறைய திட்டங்கள் எல்லார் பேர்லேயும் வந்து தமிழக அரசு பெண்களுக்காக கொண்டு வந்தும் நம்ம வந்து எஜுகேஷனில் வந்து வி ஹவ் ரீச்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்வி கற்றிருக்கிறது ஆண்களை விட அதிகமாக இருக்குது, ஆனால் அதே அளவு மக்கள் சொசைட்டியில் வந்து ஜாபுக்கு வராங்களான்னு பார்க்கும்போது அது அங்கே தடைப்படுது. அதனால தான் பெரியார் அன்னைக்கே ஒரு விஷயத்தை முக்கியமாக பெண்களுக்காக சொன்னார், உனக்கான விஷயத்தை நீ சம்பாரி, அதில் அவமானப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, உன் சாப்பாட்டுக்கு நீ சம்பாதித்துக்கொள், அப்போ தான் ஒரு ஆண் மகன் உன்னை மதிப்பான்றது. அதுக்காக ஆண்கள் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்கல்ல, என்றைக்கும் பெண் தன் காலில் நிற்க வேணும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து நமக்கு முன்ன வைக்கிறாங்க. கடைசியாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய விஷயம், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு எப்படி போனீங்கன்னு சார்லி சார் கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை எங்கள் இந்த லிகசி இருந்தது அதனால் என்னை கொண்டு போய் அம்மா வந்து யாராவது ஒருத்தர் அந்த லிகசியை பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் பாராளுமன்றத்தில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டுன்றதும் ரேட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணும் ஒரு நிலைப்பாடு. வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் பொம்பளை பிள்ளை சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவா பிரச்சனை இருக்காதுன்னு அப்படி தான் யோசித்தாங்க. ஆனால் என்னுடைய தாயார் கிடையவே கிடையாது, ஆங்கிலம் கண்டிப்பாக அவளுக்கு பயில வேண்டும், நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், பட் எனக்கு வந்து ப்ராப்ளம் எங்கே வந்துச்சு, நான் வேலை செய்ய போகிற இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்சிங் லாங்குவேஜ் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த பிரச்சனை என் குழந்தைக்கு வந்துடக்கூடாது, என்னுடைய பெண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு என்னை ஒரு கான்வென்ட்டில் போட்டாங்க. அதுதான் உண்மையிலேயே இன்றைக்கி எனக்கு பாராளுமன்றத்தில் வந்து ஈக்குவலாக ஆல் இண்டியா லெவலில் என்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கை கொடுக்குது. ஸோ சார்லி சார் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெண் இணைத்தால் அந்த அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தையே மாற்றலாங்கிற விஷயத்தை முன்வைத்து அனைத்து மகளிருக்கும் மகளிர் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.